கோயிலுக்கு போறார். மதியம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? கோயில் சோறு. தங்கச்சி புட்டு சாப்பிடுறீங்களோ? காலை மீன் சாப்பிடுறீங்களோ? வெள்ளன புட்டு சாப்பிட்டோம். புட்டுஞ்சோயா அமித்தம். வந்து லண்டன்ல இருக்கிற மஞ்சுளாக்கா வந்து ஒரு பார்சல் ஒன்று போட்டிருந்தவா. இப்போ அந்த பார்சல்லாம் வந்து ஒன்றிருக்கு. இப்போ அதுதான் இப்போ நாங்கள் வாங்க போகிறோம். இப்போ வானத்துலேருந்து பிறகுது. அதாவது வந்து இந்த பார்சல் போட்ட இடத்துலேருந்து அனுப்பியிருக்கணும் பார்சலை. இப்போ வாகனம் பிறகுது. இதில் விடுற பார்சல் ஃபுல்லாக இல்லை. இதில் ஒரு பொட்டி தான் வந்திருக்கு. இப்போ அதுதான் பார்ப்போம். எதுண்டா அந்த அண்ணாண்ட கேட்டுட்டு எதண்ணா இப்போ வந்துடுது. இப்போ பார்சல் இதான் வந்து பார்சல். இப்போ இதைத்தான் இருக்க போகிறோம். இது ஒரு பெட்டி தானே? வணக்கம். இப்போ நாங்கள் வந்து ஒரு பார்சல் ஒன்றை அன்புக்கு சொன்ன போகிறோம். இந்த பார்சல் வந்து அதாவது லண்டனில் இருந்து வந்திருக்கு. அதாவது மஞ்சுளாக்க அனுப்பியிருக்கிறா. எங்களோட வீடியோவில் வந்து சில பேரை குறிப்பிட்டு அவைகளுக்கு வந்து இந்த பொருட்களை அன்பளிப்பு செய்ய சொல்லி இப்போ நாங்களும் வந்து இந்த புது வருஷத்தை முன்னிட்டு இந்த பொருட்களை அன்பளிப்பு செய்ய போகிறோம். நீங்களாவது இன்றைக்கு எங்களோட காரணியில் பார்க்கலாம். லண்டன்ல இருந்து புது வருஷ பிறப்புக்காக வந்த பெரிய ஒரு பார்சல் ஒன்றை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஓப்பன் பண்றதுக்கே வந்து நியாயமான நேரம் பிடிச்சது வந்து இதைத்தான் நாங்கள் இன்றைக்கு அன்பளிப்பு செய்ய போறோம். இந்த சசிமன் இருக்கிறார். இப்போ இந்த பார்சலை கொண்டு நாங்கள் அதாவது கிள்ளச்சியில் வந்து ஏற்கனவே ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள். இப்போ அவைலுக்கும் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி அங்கே இருக்கிற வேறு பொருளாதார தளப்பின் தங்கியாக்களுக்கும் வந்து இந்த பார்சலில் இருக்கிற பொருட்களை கொண்டு அன்பளிப்பு செய்ய போகிறோம். மெயினாக வந்து அந்த அக்கா குறிப்பிட்டிருந்தவா ஒரு குடும்பத்துக்கு அன்பளிப்பு செய்ய சொல்லி கூட. இப்போ இந்த பார்சலுக்கு வந்து பார்ப்போம்னா நிறைய பொருட்கள் இருக்குது. அதாவது படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கோப்பி, பென்சில், பேனைகள், கலர் பென்சில்கள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து பானை, சட்டிகள் எல்லாம் இருக்குது. அதோட வந்து நிறைய உடுப்புகள், சப்பாத்து எல்லாமே இந்த பார்சலுக்குள்ள காணப்பட்டது. இப்போ இதெல்லாம் நாங்கள் கொண்டே கிள்ளச்சியில் அன்பளிப்பு செய்ய போகிறோம். அதை நீங்கள் பார்க்கலாம். எங்கள்ட காணொலி. நாங்கள் வந்து கிளிநச்சியில் ஊற்றுப்புள்ள சந்தியில் வந்து ஒரு ஒழுங்கைக்கு வந்து ஒரு அம்மா ஒரு ஆளுண்ட வீட்டை வந்திருக்கிறோம். இப்போ இந்த அம்மான்ற வீடு வந்து இதுதான் வந்து இவை வந்து அதாவது இந்த அம்மாவும் மூன்று பிள்ளைகளும் தான் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ்ந்து வருகிறோம். இதுதான் வந்து இவேண்ட வீடு. இப்போ இவேண்ட தகவல்களை வீட்டையே கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அம்மா. உங்களோட பேர் என்ன? ரமணன். உங்களோட கணவர் வந்து என்ன வேலை செய்கிறார்? அவர் தோட்ட வேலை செய்கிறார். தோட்ட வேலை செய்கிறார். எங்கே இருக்கிறார்? யாழ்ப்பாணத்தில். யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார். நானும் மூன்று பிள்ளைகளும் தான் இந்த வீட்டில் இருக்கிறோம். இந்த வீட்டில் இருக்கிறீங்க? எங்களுக்கு காசு போட்டு விடுவார் சாப்பாட்டு. தோட்ட வேலைண்டு அவரே தோட்டங்கள் வச்சுக்கிறாரா? இல்லை இல்லை இல்லை, ஒரு ஆளோட கூலி வேலைக்கு நிற்கிறார். கூலி வேலைக்கு நிற்கிறார். ஆஹா. இது உங்களோட சொந்த வளவு காணியா? சொந்த காணி. சொந்த காணி. அவர் வந்து மாதம் வந்து உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கும்? உங்களோட சாப்பாடு செலவு பிள்ளைன்ற படிப்பு செலவு 1000 ரூபாய் படி கொடுப்பினோம். அவரும் அங்கே சமைச்சு தான் சாப்பிட்றேன். போடுவார். இந்த அக்கான வீட்டை வந்திருக்கிறோம். இந்த அக்கான இல்லப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலையெல்லாம் காணப்படுகிறது. இப்போ இந்த தம்பி மற்றது இந்த அக்காவிலுக்கு வந்து அதாவது வந்து லண்டனில் இருந்து மஞ்சுளாக்கா வந்து ஒரு பார்சல் ஒன்று போட்டிருந்தவா. இப்போ இதில் வந்து படிக்கிற கொப்பிகள் மற்றது சின்ன பிள்ளைக்கான உடுப்பு மற்ற சாப்பாடு ஜாமான் அதாவது தேயிலை அதில் எல்லாம் இருக்குது. இப்போ அப்போ அது ஒரு பையில் போட்டு தந்துருக்கிறோம். அதுவும் வந்து உங்களுக்கு தான் வந்து அதோட வந்து இதில் ஒரு துவாயம் இருக்குது. மற்றவியல் படிக்கிறவைகளுக்கு புத்தகம் கொப்பி சரிதானே. இதையும் வந்து அதாவது லண்டனில் இருக்கிற மஞ்சுளாக்கா தந்திருக்கிறா. அந்த வகையில் வந்து நாங்களும் தந்திருக்கிறோம் அக்கா. சரியா, எங்களால் முடிஞ்ச உதவிகளையும் நாங்கள் உங்களுக்கு மீண்டும் பிறகு செய்வோம். எதிர் விதத்தில் கடவுளும் துணை இருப்பார். சரியாக்கா போயிட்டு வரோம். ஓகே. இந்த காந்தி கிராமம் கோணாவில் வந்து இந்த அக்காண்ட வீட்டை வந்திருக்கோம். இதில் ஏற்கனவே வந்து காணொலி வடிவாக எடுத்து பதிவிட்டு நாங்கள். வணக்கம் அக்கா. உங்களோட பேர் என்ன? தவமில்லை. அக்காவுக்கு கால் பாதத்துக்குள்ளே இல்லையானே, பாதம் இல்லையானே. மற்றது அக்காண்ட கணவரும் வந்து யுத்தத்தில் பாதிக்கப்பட்டு கையேலாது. இவர்கள் வந்து 5 பிள்ளைகள் என்ன ஒரு ஆள் எங்கள் கோயிலுக்கு போயிட்டேன். இப்போ இவெல்லாம் வந்து கோயிலுக்கு போட்டு வந்தீங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து இவெல்லாம் நிலப்பாடம் வந்து பொருளாதாரத்தால் பின்தங்கிய நிலையெல்லாம் காணப்பட்டது. இவெல்லாம் வந்து சரியான வறுமையிலான் வந்து இருந்தவை வந்து இரண்டு அவர் வந்து கூலி வேளாண் செய்கிறது நிரந்தர வேலையும் இல்லை. இப்போ இவளுக்கு வந்து அதாவது லண்டனில் இருந்து மஞ்சுளாக்கா வந்து ஒரு பார்சல் போட்டிருந்தோம். இவளுக்கு நான் வந்து வேறு யாரும் கஷ்டப்பட்டாக்களையும் கொடுக்க சொல்லி இப்போ அதோட வந்து இவளுக்கு நாங்கள் வந்து இந்த பார்சலை கொடுத்துருக்கிறோம். இவளுக்கு வந்து நிறைய சாமான் இவளை தான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தவா வந்து நிறைய சாமான் கொடுக்க சொல்லி அவள் வந்து அதாவது உடுப்பு கொப்பி பென்சில் மற்றது அரிசி சாமான்கள் மற்றது பாத்திரங்கள் எல்லாம் போட்டிருக்கா. இவளுக்கு எல்லாருக்குமே வந்து கையில் கூட ஒரு உடுப்பு இருக்கா. அவள் இந்த சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்குறா உடுப்புகளை வந்து. அப்புறப்பும் பிறகுது இப்போ இவளுக்கு எல்லாம் வந்து புது உடுப்பு எல்லாம் கிடச்சிருக்கு. இதில் வந்து தம்பி வச்சுக்கிறான் உடுப்பு, இந்த தங்கச்சி எல்லாருமே வச்சிருக்கணும். அக்காக்கெல்லாம் சாரி எல்லாம் கொடுத்துருக்குறா அக்கா. அக்காவுக்கு வந்து மிக்க நன்றிகள். இந்த இவளுக்கு வந்து இந்த பார்சலில் வந்து இவ்வளோ சாமானும் இருக்கு அன்பு பண்ணி எடுத்தது. அதாவது பாத்திரங்கள் பானை மற்றது வந்து படிக்கிறதுக்கு வந்து கொப்பி பென்சில் கலர் பென்சில்கள் புத்தக பேக் இப்போ எல்லாமே இருக்குது. இதை வந்து அக்கா உங்களுக்கு தந்தது வந்து அதாவது லண்டனில் இருக்கிற மஞ்சுளாக்கா தான் வந்து இந்த பார்சலை வந்து உங்களுக்கு அன்பளிப்பு செய்திருக்கிறார். அந்த வகையிலான் வந்து நாங்களும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ என்ன மாதிரி உங்களோட நிலப்பாடுகள் எல்லாமே இருக்குது? பரவாயில்லை. இப்போ என்ன வருமானம் உங்களோட சாப்பாடு செலவுகளுக்கு எல்லாம் என்ன செய்கிறீங்க? நீங்கள் வேலைக்கு போகிறீங்க? என்ன வேலைக்கு போகிறீங்க?
புள்ளிச்சருக்கு கச்சாம்பிடுங்கெல்லாம் போகிறோம். நீங்கள் இப்போ உங்களோட கணவர் இப்போ என்ன வேலை செய்கிற? கூலி வேலைக்கு தான் போகிறது. இப்போ வேலைக்கெல்லாம் போதிய எல்லாம் உடுப்புகள் எல்லாம் வந்துருங்க. தம்பி பிள்ளையாடுறதுக்கு எல்லாம் வேலையெல்லாம் கையில் வச்சுருக்கு. நம்ம இதெல்லாம் இந்த பாசல் எல்லாம் வந்தது. தம்பி ஒரு கவுதி காட்டுங்க பாப்போம். புல்லாங்குழல் இல்லைண்ணே, எங்கே அண்ணா போயிட்டார்? கோயிலுக்கு போயிட்டார். மதியம் சாப்பிட்டாச்சா? என்ன சாப்பாடு? கோயில் சோறோ? தங்கச்சி புட்டு சாப்பிடுவீங்களோ? காலமே என்ன சாப்பிட்றீங்களோ? வெள்ளன புட்டு சாப்பிட்டார். புட்டும் செய்ய அமைத்தோம். இப்போ வேலை கிடைச்சதில் எங்களுக்கும் வந்து மகிழ்ச்சி. அக்காவுக்கும் வந்து மிக்க நன்றிகள். இவ்வளவு சாமான்களையும் கொண்டு வந்து இந்த அக்காவுக்கு வந்து அன்பளிப்பு செய்து வந்து போதுமான அளவு கோப்பி பென்சில்கள் எல்லாம் கொடுத்துருக்குறோம். சரி அக்கா, சந்தோஷம் தானே உங்களுக்கு? சரியக்கா, நன்றி, போயிட்டு வரோம். இங்கே வந்துட்டார் நம்பி கோயிலால். உங்களுக்கு தான் வந்திருக்கு இந்த பாசர் சாமான்கள் எல்லாம், உங்களுக்கு தான். பாருங்க பாப்போம், உள்ள வாங்க. என்ன சந்தோஷமே கிடைச்சா? சந்தோஷமா உங்களுக்கு கொடுப்ப எல்லாமே இருக்கு வருஷப்பிறப்பு போடுறதுக்கெல்லாம். இந்த காணொலியில் வந்து பார்த்துருப்பீங்கள், நாங்கள் இந்த பாசலில் வந்த சாமான்களை வந்து யாராருக்கு வந்து கொடுத்துருக்குறோம்ன்றதை. இந்த அக்காக்கும் வந்து இந்த அன்பளிப்பு செய்த மஞ்சுளா அக்காக்கும் வந்து மிக்க நன்றிகள். வந்து இந்த காணொலியை இதோட நிறைவு செய்ய போகிறோம். இந்த காணொலி வந்து உங்களுக்கு எதிர விதத்தில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு வந்து எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். நன்றி, வணக்கம்.